வணக்கம். இந்த வீடியோவில் August 25 உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஃபினான்ஷியல் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் போனாலுமே வந்து செகண்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நியர்லி ஒரு 70-80 பாயிண்ட் வந்து ஒரு கேப் அப்பில் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி நமக்கு வந்து ஒரு 9:45 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஷார்ட் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒன் சைடு செல்லிங் தான் வந்து நடக்குது. ஸோ என்ன நினச்சி நான் என்னோடய கேஸ் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே போயிட்டு அங்கேருந்து வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோடய கேஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் வரைக்கும் வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கெஸ் பண்ணி நேற்று வெளியில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஓப்பனிங்காக வந்து அந்த கேப் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 9:45 ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செல்லிங். ஸோ நம்ம நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி கரெக்டாக இன்றைக்கும் ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் ஆப்போசிட்டாக நடந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ கரெக்டாக வந்து 2 டேஸாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிஃப்டியில் அதுவும் பயங்கரமான ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்லாவே வந்து கிடச்சிருக்கு. ஓகே, நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு 19,450 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட்ஸ் ஒரு பார்த்திங்க அப்படின்னா 19,350, 19,330 இந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸ் ஒன்றாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 ரேஞ்சுக்குள்ள தான் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 19,350, 19,330 இந்த லெவல் வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 19,300லேருந்து 19,250 தாராளமாக வந்து கீழே இறங்கலாம். அல்லது ஒரு கேப் அப் கேப் டவுன் கூட வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, அதையும் வந்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஏன் இந்த கேப் அப் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நேற்று ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு வந்து சந்திரயான் வந்து லேண்ட் ஆகணும். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தோட அந்த ஒரு ப்ரேயர் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மூடில் வந்து இருந்தது. ஸோ ஒரு சென்டிமெண்ட்டாலாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா லேண்டிங் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாசிட்டிவ், அவ்வளோதான் ஒரு சென்டிமெண்ட், பாசிட்டிவ் சென்டிமெண்ட்னால நேற்று வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து ஒரு 6-4 அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா சந்திரயானில் வந்து நம்ம லேண்ட் வந்து ஆச்சு மூனில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து கொண்டாடுறதுக்காக ஒரு கேப் அப் வந்து நடக்குது, அவ்வளோதான். ஸோ ஒரு சிம்பிள் ஆஃப் லவ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சிங்கிளாக ஒரு சிம்பிள் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் லேண்டிங், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேப் அப் வந்து நடக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 23ஆம் தேதி காலையில் ஒரு 10 மணிக்கு எந்த இடத்துல வந்து இருந்துச்சோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து அதே இடத்துல வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். பெருசாக வந்து வேறு எதுவுமே கிடையாது. நேற்று இன்க்ரீஸ் ஆனது, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப் ஆனது, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டவுன் ஆனது, டோட்டலாக வந்து 2 நாளாக வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து நாளைக்கு வந்து ஒரு அப் மூமெண்ட்டு, ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த 19,450 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நாளைக்கு வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா ஒரு 19,500லேருந்து 19,550 மினிமமாவது போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 50-மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் போயிட்டு இருந்தது இல்லையா, இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு, மறுபடியும் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல வந்து இந்த சப்போர்ட்டை வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பிரேக் டவுன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட்டும் வந்து பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்து கீழேயும் இறங்கியாச்சு. ஸோ மார்க்கெட் நமக்கு ஒரு டவுன் மூமெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு லாங் ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போதைக்கு அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது அல்ட்ரா ஷார்ட் டேர்மில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ லாங் சைடு வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து ஒரு லாங் பெட் வந்து எதுவும் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா லாங் சைடு வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 19,550, 19,450, 19,350, 19,300, 19,350 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிஃப்டி 50 ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு கேப் அப்பு, கரெக்டாக 9:45 பார்த்திங்க அப்படின்னா ஒரு
ஷூட்டிங் ஸ்டார், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இதுவே நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருச்சு. ஒரு 19,449 இந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகுது. அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து ப்ரிண்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷனும் நமக்கு வந்து கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியரிஷ் என்கல்பிங் பேட்டர்ன். ஸோ அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் ஜோன் தான் வந்து நடந்திருக்கு. பெருசாக வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. ஸ்மூத்தான ஒரு செல்லிங் பாயிண்ட் அவ்வளோதான். கரெக்டாக வந்து நேற்று எங்கே வந்து க்ளோஸ் ஆச்சோ இன்றைக்கி வந்து அதே இடத்துல வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் அப்படியில் ஒரு நல்ல சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 44,600 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 44,400 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இந்த 44,400 நம்ம ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் 44,250 44,150 வரைக்குமே வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த 44,600 மேலே ஒரு பிரேக் அவுட் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா ஒரு 44,700 44,800 44,900 இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 44,900 44,800 44,700 44,600 44,400 44,300 44,200 44,100 இந்த ஸ்ட்ரைப் ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் நிஃப்டி. ஸோ ஃபினான்ஷியல் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 9:45 வந்து நமக்கு வந்து ஒரு டோஜி கேண்டில் வந்து ப்ரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹேங்கிங் லைன் பேட்டர்ன் வந்து ப்ரிண்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து ஒரு பியர் ஷெங்கல்பிங் பேட்டர்ன் வந்து ப்ரிண்ட் ஆகுது. ஸோ ஸ்மூத்தாக ஒரு செல்லிங் பாயிண்ட் வந்து நடக்குது. ஸோ நல்ல ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டம் டவுன் சைடு, ஸ்மூத்தான ஒரு ட்ரேடு. ஸோ நாளைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 19,780 நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக வந்திருக்கும். அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 19,700 19,650 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 19,650 வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 19,600 19,500 இந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்கன்னா 19,780 மேலே வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 19,850 19,900 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து மூவ் ஆகிறதுக்கு அப்சைடு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங் அப்சைடு நமக்கு வந்து ஒரு வால்யூமோட நல்ல ஒரு குட் நியூஸ் ஏதாவது கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் இது அந்த அளவுக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா டவுட்டு தான். ஆனால் மார்க்கெட் சென்டிமெண்ட் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ லாங் வந்து இனிஷியேட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இல்லாமல் லாங்கில் வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணிடாதீங்க, ரொம்பவும் ரிஸ்க்காக போயிடும். ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 20,000 19,900 19,700 19,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்சஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.